கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நூற்றி இருபத்தி ஓராவது கருத்துக்களத்திலேயும் கத்துடைய வார்த்தையை சத்தியத்தின் சத்தத்தை பேச கத்தர் கொடுத்த கருவைக்காக என்னை தாழ்த்தி கத்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து நம்முடைய சத்தியத்தின் சத்தம் கூடுகை நடத்த கற்றுக் கொடுத்த பெரிதான கருவிக்காக என்னை தாழ்த்தி கத்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தர் நல்லவர் எத்தனையோ எதிர்மறான சூழ்நிலைகள் மரண கண்ணிகள் பிரியமானவர்களே பாதகமான நிலைகள் எல்லாவற்றிலும் கத்தருடைய கிருபை தான் நம்ம இந்த பத்து ஆண்டுகளாக நடத்தி வந்தது அவருடைய பிரதான கிருபையினாலே இந்த பதினோராவது ஆண்டையும் காண கத்த தயவு பாராட்டினார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த கருத்துக்களம் இவ்வளவு ஆசீர்வாதமாக நடைபெற ஒத்துழைத்த எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காகவும் நான் என்னை தாழ்த்தி கத்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன் கத்தரை தோத்துவிக்கிறேன் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் அருமையான அண்ணதேவனுடைய தாச சைமன் சேகரன் அவர்கள் என்னோடு பேசி கொண்டிருக்கும்போது ஒரு ஊழியர் கூடுகை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பல ஊழியர் கூடுகள் நடப்பதினாலே அப்படி ஒரு ஊழியர் கூடுகை நான் நடத்த விரும்பவில்லை அப்போது அவர்களோடு பேசி போது தான் அவர் சொன்னால் சத்தியத்தின் சத்தம் துணிக்க வேண்டும் என்ற அதில் தான் இந்த வார்த்தை பிறந்ததுக்கு அதனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமான ஒரு ஊழியர் கூடுகையாக இல்லாமல் கருத்துக்களமாக இதற்கு சொல்லி இந்த உறுப்பினர் சேர்க்கை தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் என்ற நிலையெல்லாம் கிடையாது நான் ஒன்றாகக்கூடிய சத்தியத்தை கலந்து பேசி அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக மாத்திரம் நான் இதை ஏற்படுத்தினோம் கற்றுடைய பெரிதான கருவையினாலே ஒரு சிலருக்கு இந்த ஊழிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது உறுதுணையாக இருந்த ஒவ்வொருவரையும் இயேசுகசு இனிய நாமத்தில் என்னை தாழ்த்தி மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயிமே உண்டாவதாக கடந்த நாட்களில் அருமையான நம்முடைய பாஸ்டர் பால் செல்வேன் ஒரு அருமையான பதிவினை அனுப்பியிருந்தார்கள் ஊழியக்காக எப்படி தங்களை தாழ்த்தி நாட்களிலே அறிக்கை பண்ணி புலம்பி ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு நாற்பத்தி ஐந்து குறிப்புகள் பிரியமானவர்களே மிக ஆசீர்வாதமாக இருந்தது வரைய நாட்களிலே சத்தியத்தின் சத்தம் புலந்தத்திலேயும் அதை நான் வெளியிட விரும்புகிறேன் நானும் அந்த குறிப்புகளை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அந்த குறிப்புகளை வைத்து இன்றைக்கு ஜபமாக நடத்தலாம் என்றாலும் நாற்பத்தைந்து குறிப்புகள் அது மிக நீண்ட ஒன்று பிரியமானவர்கள் அதனால் கத்தருடைய சமூகத்தில் போராடி கொண்டிருந்தேன் கத்தோட அருமையான தேவை செய்தியை உங்களோட பகிர்ந்து உள்ளே தந்துருக்கிறார் பிரியமானவர்களே நாட்களில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த குறிப்புகளை நான் பின்னாலே சத்தியத்தின் சத்தம் புலனத்திலே வெளியிடுகிறேன் செய்து அந்த குறிப்புகளையும் வைத்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் கடந்த நாட்களில் எங்கள் சபையில் சீடர்கள் கண்ட இரவுகள் என்ற தலைப்பில் ஒரு தெய்வ செய்தியை பேசி அது அநேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது சில தேவ ஊழியர்களும் அதை கேட்டு தங்களுடைய தங்களுக்கு எதை விட ஆசிர்வாதமாக இருந்தது என்பதை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார் அதே தேவ செய்தி ஆனால் நம்முடைய ஊழியர்களுடைய கூடுகைக்கு நம்முடைய கருத்துக்களத்துக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கற்றுக்கொடுத்த வார்த்தைகளை பிரியமானவர்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த தியானத்துக்குரிய தலைப்பு ஊழியனின் இரவுகள் ஊழியனின் இரவுகள் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம் யோவான் இருபத்தி ஒன்று மூன்று சீமோன் பேதர் மற்றவர்களை நோக்கி சீமோன் பேதர் மற்றவர்களை நோக்கி மற்ற ஆறு அப்போஸ்தலர்களை நோக்கி மொத்தம் ஏழு பேர் அங்கே இருக்கிறாங்க சீமோன் பேதர் மற்றவர்களை நோக்கி மற்ற அப்போஸ்தர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான் அவன் யாரையும் நீங்கள் என் கூட மீன் பிடிக்க வாங்க என்றெல்லாம் கூப்பிடலை அவன் சொல்கிறான் நான் மீன் பிடிக்க போறேன் அப்படிங்கிறான் பிரியமான நான் மீன் பிடிக்க போறேன் அப்படிங்கிறான் மீன் பிடிக்க போகிறேன் இப்போ வேறு எனக்கு வேறு வழி தெரியல நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் அதற்கு மற்ற ஆறு அப்போஸ்தலர்களும் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள் எல்லாருடைய மனநிலையும் அப்படிதான் சோர்ந்து இருக்கிறது வேறு வழி இல்லை சரி நான் பழைய வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அப்போது ஸ்தல்நாயகிய பேத திருத்தொண்டர் சொல்லுகிறார் அப்படி சொல்லும்போது மற்றவர்களும் அதே மனநிலையில் இருந்தவர்கள் அடுத்தால என்ன செய்கிறது என்று தெரியாது இருந்தவர்கள் எவ்வளவு காலம் இப்படி தனித்திருப்பது எவ்வளவு காலம் வெட்டி இல்லாமல் இருப்பது ஊழியர் எதுவும் இல்லை மீன் மனுஷரை பிடிக்கிறவர்களாக இருப்போம் என்று கருத்துற அழைத்தார் இப்படி யாரையும் இப்போ பிடிக்க முடியலை என்ன செய்யலாம் சரி பழைய வேலைக்கு போவோம் மீன் பிடிக்க போகலாம் அப்போ மற்ற திருத்தொண்டர்களும் அப்போஸ்தலர்களும் சொல்லுகிறார்கள் சரி வாங்க மீன் பிடிக்கப் போவோம் என்று சொல்லுகிறார்கள் என்றார்கள் வாசியுங்கள் அவர்கள் புறப்பட்டு போய் இந்த புறப்பட்டு போய் என்பது எப்படியும் மொழியில் மிக ஒரு நல்ல பொருள் உள்ள ஒரு சொல் புறப்பட்டு போகுதல் என்றால் ஒரு இடத்திலிருந்து லெக்கை நோக்கி போகுது ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி ஒரு பர்பஸை நோக்கி இப்போ அவங்க புறப்பட்டு போக என்று சொன்னால் சும்மா சுற்றி திரியும்படியாக இல்லை மீன் பிடிக்கும்படியாக அதில் ஒரு டிசிஷன்ஸ் இருக்குது ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குது ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது அதான் புறப்பட்டு போகுதல் நல்ல ஒரு ஆழமான சொல் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் அதை பற்றி அவங்களுக்கு ஒரு செகண்ட் தாட் இன்னொரு மறுபரிசீலனை இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமே மற்ற ஆறு பேரில் யாருமே அந்த கருத்தை சொல்லலை ரைட் போகலாம் ஏன்னா அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை அவங்க உடனே படவில் ஏறினார்கள் பழைய தொழிலுக்கு பிறப்பிட்டாங்க அதுக்காக ஏறிட்டாங்க பிரியமானவர்களே ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்போது தன்னுடைய ஆரம்ப நாட்களில் ஃபஸ்ட்டு சுந்தரயாதையின் இடத்துல சொல்லியிருக்கிறார் ஒரு நாள் இந்த ஊழியமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிட்டுருக்கிறார் இந்த ஊழியமே நீ வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார் தீர்மானம் பண்ணி காரில் போகும்போது கத்திர கூட மீண்டுமாக இடைப்பட்ட இல்லை நீழியும் சேரும் பிரியமான விளக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இவங்க படவில் ஏறினார்கள் சுந்தரைய காரில் ஏறினார் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரத்தான் செய்து உடனே படவில் ஏறினார்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ராத்திரி வந்தது இப்படி இந்த பிரியமாலு நற்செய்தி நூல்கள் அப்போஸ்தல நடபடிகள் இந்த புத்தகங்களில் நான் என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக தியானித்தேன் இந்த அப்போஸ்தலர்கள் திருத்தொண்டர்கள் அவங்க வாழ்க்கையில் எழுத்தின்படியே பல இரவுகள் வந்திருக்கின்றன பல இரவுகள் வந்திருக்கின்றன நம்ம இரவுகள் என்று சொல்லும்போது இரவுகளை பற்றி இயேசு சொல்லுவார் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறது ரா காலம் என்றால் நம்மை அனுப்பினருடைய கிரியை கூட நம்மாலே செய்ய முடியவில்லை ஒளியத்துக்கென்று நம்மை அழைத்தவர் நம்மை பிரித்தெடுத்தவர் பிரித்தெடுத்து அனுப்பி இருக்கிறார் இப்போ அனுப்பி இருக்கிற அவருடைய கிரியை கூட நம்ம செய்ய முடியாத ஒரு நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் அதற்கு பேர் தான் ராக்காலம் பகற்காலம் என்பது என்ன என்னை அனுப்பினுடைய கிரியை நான் செய்கிறேன் அப்போ ராக்காலம் என்பது என்ன என்னை அனுப்பினருடைய கிரியையும் என்னால் செய்ய முடியவில்லை யாருமே கிரியை செய்ய முடியவில்லை எல்லாம் அடைபட்டு இருக்கிறது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத அந்த ஒரு காலத்துக்கு பேர்தான் ராக் காலம் என்று வாசிக்கிறோம் அப்படியே நாம் அதில் ஏதாவது கிரியை செய்ய முயற்சித்தால் என்ன ஆகும் யோவான் பதினொன்று பத்தில் இயேசு பெருமனே சொல்லுகிறார் யோவான் பதினொன்று பத்து ஒருவன் இரவிலே நடந்தால் அப்படி இரவிலே கிரியை செய்ய ஆரம்பித்தால் நடந்தால் என்றால் கிரியை செய்ய ஆரம்பித்தாள் கிரியை செய்ய ஆரம்பித்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடருவான் என்றார் இடருவான் என்றார் ஏதோ அந்த இருட்டில் நம்ம ஏதாவது செய்தரலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி நினைத்து நாம் செய்ய ஆரம்பித்தாலும் இடருவோம் பிரியமானவர்கள் ஏசாயா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஏசாயா நாற்பத்தி ரெண்டு பத்தொன்பது என் தாசனை அல்லாமல் குருடன் யார் இந்த இருட்டில் இருப்பது குருட்டாட்டத்தில் இருப்பது அவருடைய தாசனை அல்லாமல் வேறு யார் இன்றைக்கி பிரியமானவர்கள் அடுத்தால் என்ன செய்கிறதுன்ற அறியாத ஒரு குருட்டாட்டத்தில் இருப்பது அவருடைய தாசனை அல்லாமல் வேறு யார் நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார் என்னுடைய திருத்தொண்டனை அல்லாமல் செவிடன் யார் ஆண்டர் என்ன சொல்கிறாரு ஆண்டருடைய சித்தம் என்ன ஆண்டர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரு ஒரு டைரக்ஷன் கிடைக்க மாட்டேக்கு நான் அனுப்பினேன் அனுப்பினேன் என்றால் அப்போஸ்தலன் என்ற அர்த்தம் என்னுடைய அப்போஸ்தலனே அல்லாமல் நான் அனுப்பின மெசேஞ்சர் தூதனை அல்லாமல் செவிடன் யார் உத்தமனை அல்லாமல் குருடன் யார் ஏன்னா ரொம்ப உத்தமமான வழியில் நடக்கிற நீங்கள் தான் குருடா இருக்கிறீங்க உலகத்தாருக்கு ஏதோ ஒரு பார்வை இருக்கிறது உத்தமனை அல்லாமல் குருடன் குருடன் யார் இந்த ஆசனை அல்லாமல் குருடன் யார் நான் அனுப்பின அப்போஸ்தலனாகிய ஒரு தூதனை அல்லாமல் செவிடன் யார் உத்தமனை அல்லாமல் குருடன் யார் கர்த்தருடைய ஊழிய காரண அல்லாமல் அந்தகன் யார் கர்த்தருடைய ஊழியக்காரனே அல்லாமல் அற்ற பிளைண்ட் முழு குருட்டாட்டத்தில் இருக்கிறது யார் அடுத்த என்ன செய்ய போகிறோம் எப்படி ஊழியத்தை கொண்டு போக போகிறோம் அடுத்த என்ன நடக்கும் பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இருள் வருவதுண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போசருடைய வாழ்க்கையில் எழுத்தின்படியே வந்த இரவுகளை பற்றி நான் எனக்காக தியானித்தேன் அந்த தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது கையின் பிரயாசம் கை நழுவி போகிற இரவு நைட் ஆஃப் ஃப்ரூட்டைல் எஃபர்ட்ஸ் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் வாய்க்காமல் போகிறது யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலிருந்து வாசித்தோம் அதற்கு முன்பாக லூகா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வாசனம் வாசியங்கள் லூகா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வாசனம் அதற்கு சீமோன் ஐயர ஆண்டவ சீமோனை ஊழியத்துக்கு அழைக்கிற ஒரு சூழ்நிலை சீமோனோடு பேசுகிறார் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்பட ஒன்றுமே அகப்படலை எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டோம் ஓடி ஓடி ஊழியர் செய்து பார்க்குறோம் உபபாசம் இருந்து பார்க்குறேன் ஜபம் பண்ணி பார்க்குறேன் ட்ராக்ஸ் கொடுத்து பார்க்குறேன் விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி பார்க்குறேன் எவ்வளோ பிரயாசப்படுறேன் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை அகப்படவில்லை பிரியமானவர்களே ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்ற இப்போ அவருக்கு ஒரு கவுன்சில் ஒரு டைரக்ஷன் இப்போ ஆழத்தில் போய் படகை தள்ளிட்டு போய் வலையை போட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும் ரா முழுவதும் பிரயாசப்பட்டு இப்போ தான் கரை ஒதுங்கி இருக்கிறாரு இப்போ இவருக்கு ஆலோசனை தருகிறார்கள் அவர்கள் அறிந்த ஒரு தச்சனுடைய மகன் இவர் பிறப்பினா பிறப்பினாலோ பிழைப்பினாலோ இவர் ஒரு கடலோடி அல்ல இவர் ஒரு மரவேலை செய்கிறவர் அந்த பின்னணியைச் சேர்ந்தவர் அவர் இவருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கார் போய் ஆழத்தில் உன் வலையை போடு ஒருவேளை அந்த டைரக்ஷன் பேதில் அறிந்திருந்த பிரியமானவர்களே மீன்பிடி தொழிலுக்கு முற்றிலும் எதிர்மாறான ஒரு ஆலோசனையாக இருக்கலாம் அந்த வேலையில் பேதர் சொல்லுகிறார் உம்முடைய வார்த்தையின்படியே நான் போகிறேன் இவ்வளவோ நான் பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன் ஒன்று அகப்படலை கையின் பிரயாசம் வாய்க்கலை பேதருடைய இந்த அனுபவத்தோடு தான் பேதர் ஊழியத்துக்கு வருகிறார் மூன்றரை ஆண்டுகள் ஓடிவிட்டன இப்போது ஒரு சூழ்நிலை வரும்போது மீண்டுமாக மீன்பிடிக்கப் போகிறார் இரவெல்லாம் பிடிக்கிறார் ஒன்றும் அகப்படவில்லை மீண்டும் ஏசு கிறிஸ்து தன் கவர் ஏசு கிறிஸ்து பேதருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்தி மீண்டுமாக ஆலோசனை தருகிறார் வலது பக்கம் வழியை போடு பிரியமான நமக்கு எப்போதுமே நம்முடைய சூழ்நிலையில் ஒரு ஆலோசனை கொடுப்பது அவருடைய ஆலோசனை ஆச்சரியமானது எப்போதும் வெவ்வேறு விதமான ஆலோசனை கோலை பார் மலையை பார்த்து பார் மலையை பார்த்து அடிம்பார் எரியாவை சுற்றி வாம்பார் ஒரு ஆலோசனை சொல்லுவோம் அந்த தொட்டியெல்லாம் தண்ணீரால் நிரப்பி அந்த தண்ணீரை மொண்டு ஊற்றும்பார் பிரியமளோ டைரக்ஷன் கொடுப்பார் நான் வலது புறமாவது இடது புறமாதிரி திரும்பும்போது வலிக்குதுவே இதில் நட என்று சொல்லுவேன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம் ஒன்று வாய்க்காமல் போகிற சூழ்நிலைகள் வரும் பிரியமானவர்களே சீனாவில் உள்ள மிஷினரி ஊழியத்தில் ஆரம்பத்தில் ஹட்ஸன் செயலில் ஒரு ஊழியக்காரர் ஒரு மிஷினரி அங்கே வைக்கிறார் அந்த மிஷினரி எவ்வளவோ பிரயாசப்படுறான் எவ்வளவோ ஊழியம் செய்து பார்க்குற ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படவில்லை ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படவில்லை நம் பிரயாசத்தினுடைய பலனை காணவில்லை பிரியமானவர்களே அவர் ஹட்சன் டேலரை தொடர்பு கொடுறா ஏன் நான் எவ்வளோ உளியம் செய்து பார்க்கிறேன் ஒரு ஆத்மா கூட கிடைக்கலையே அப்போ ஹர்ஷன் டெய்லர் அவருக்கு தந்தி அனுப்புகிறார் அந்த நாட்களில் தந்தி அனுப்புகிற முறைமை உண்டு தந்தி அனுப்ப இரண்டே இரண்டு வார்த்தை அந்த தந்தியிலே இரண்டே இரண்டு சொற்கள் ட்ரை டீயர்ஸ் கண்ணீரை முயற்சித்து பார் கண்ணீரை முயற்சித்து பார் பிரியமானவர்களே சவுத் ஆப்ரிக்காவில் மிகப்பெரிய ஒரு ஊழியம் ஜேஎஃப் ரோலன்ஸ் அவர்களுடைய மூவிங் வாட்டர்ஸ் ஊழியம் பிரியமானவர்களே ஜே எஃப் ரோலன்ஸ் அவர்கள் அந்த வனாந்திரத்தின் வழியாகி போகும்போது ஒரு நாள் அவருக்கு ஒரு சத்தம் கேட்கிறது இங்கே நீ சபையை ஆரம்பி வண்ணாந்திரம் எங்கே பார்த்தாலும் வெறும் மணல் ஒரு ஆள் நடமாட்டேன் கிடையாது அங்கே சபை ஆரம்பிக்க சொல்லுகிறார் பெரியம்மாள் அந்த இடத்துல அவ ஒரு ஜப வீடு போடுகிறார் நாற்காலி எல்லாம் போடுகிறார் வாரம் வாரம் பிரசங்கம் பண்ணுகிறார் முன்னால் ஒரு ஆத்துமா கூட கிடையாது ஒரு ஆத்துமா கூட கிடையாது ஆனால் வாரம் வாரம் அங்கே ஆராதனை நடக்கும் பிரியமானவர்களே ஒரு வருஷம் அல்ல ரெண்டு வருஷம் அல்ல ஏழு வருடங்கள் ஒரு ஆத்துமா கூட கிடைக்காமல் ஏழு ஆண்டுகள் ஜெயப்ரோலன்ஸ் பிரசங்கித்திருக்கு பிரியமானவர்களே பிறகு அங்கே தூரத்துலேருந்து பார்க்குறவங்கெல்லாம் ஒன்றெண்டு பேர் வெளியே நின்று சிரிக்க ஆரம்பித்தார்கள் சிரிக்க ஆரம்பத்தில் ஒரு சிலர் இந்த பைத்தியக்காரன் என்ன தான் சொல்லுகிறான் பார்ப்போம் என்று உள்ளே வந்து உட்கார்ந்தார்கள் வந்து உட்கார்ந்த முதல் ஏழு பேரையும் அவர் சபையினுடைய மூப்பர்களாக நியமித்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு தென் ஆப்பிரிக்காவிலேயே மிக பெரிய சபை ஜேஃப்ரோலன்ஸ் அவர்கள் நம்முடைய பாஸ்டர் சுந்தரையாவுக்கு மிக நெருங்கிய நண்பர் அடிக்கடியாக அப்போது கிறிஸ்துவ சபைக்கு அவர் வருவது உண்டு அவரை சந்திக்க அவருடைய கூட்டங்களில் மொழிபெயர்க்கவும் கத்திர கிருபி தந்திருக்கிறார் அருமையான தேவனுடைய தாசம் பிரிய மகன் ஒன்றும் ஆகப்படலை ஏழு வருஷமாக ஒரு மீன் கூட அகப்படலை சோர்ந்து போகாதீங்க கத்தோடைய ஒரு ஆலோசனை வரும் ஒரு நேரம் ஆழத்தில் கொண்டு வலையை போடும்பார் ஒரு நேரம் வலது பக்கம் போடும்பார் ஒரு நேரம் கண்ணீரை முயற்சித்து பாரும்பார் ஒரு நேரம் சும்மா நின்று கொண்டிரும்பார் நீ சும்மா நின்று கொண்டிரு அப்படிம்பார் பிரியம்மான் இல்லை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து எருசுலேமுடைய பண்டிகைக்கு பிரியம்மான கூட்டம் கூட்டமாக மந்தை வருவது போல் கத்தர் ஆத்துமாக்களை வரப்பண்ண வல்லவராக இருக்கிறார் இந்த நதி போகும் இடமெங்கும் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாகும் கதை நல்லவருடைய கிருபை இன்றும் உள்ளது ஒன்றுமே அகப்படவில்லை என்ற இரவுகள் உண்டு வலை கிழிந்து போகத்தக்கதாக மற்ற படகையும் உதவிக்கு கூப்பிடத்தக்கதாக பிரியமாலே ஆத்து நிரப்பவும் மீன்களாலே நிரப்பவும் அவர் வல்லவராக இருக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஊழியருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னொரு இரவு இதற்கு பெயர் முடிந்தது என்று முடிவு கண்ட இரவு முடிந்தது என்று முடிவு கண்ட இரவு மற்ற பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வாசனம் வாசிப்போம் இரவின் நாலாம் ஜாமத்தில் பிரியமானவர்களே இங்கே ஒரு இரவு வருகிறது இரவின் நாலாம் ஜாமம் என்பது கிட்டத்தட்ட மூன்று காலை மூன்று மணியில் இருந்து மூன்று மணியில் இருந்து பிரியமானவர்களே இரவின் முதலாம் ஜாமம் ஆறிலிருந்து ஒன்பது வரை மாலை இரண்டாம் ஜாமம் ஒன்பதுலேருந்து பனிரெண்டு வரை மூன்றாம் ஜாமம் பன்னிரெண்டுலேருந்து மூன்று வரை அதான் சேவல் கூவும் வேலை பிரியமானவர்களே மூன்றுலேருந்து ஆறு வரைக்கு நான்காம் ஜாம் மூன்று மணிக்கு பெரு மூன்று மணிக்கு இது என்ன சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் பனிரெண்டு கூடைகளில் எடுத்தார்கள் ஸ்ரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குரிய ஐயாயிரம் பேராயிரு சாப்பிட்ட புருஷர்கள் ஐயாயிரம் பேராயிருந்தார்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் சாப்பிட்ருப்பார் பத்தாயிரம் பேர் சாப்பிட்ருப்பார் பிரியமான இந்த பத்தாயிரம் பேருக்கு யார் பந்தி வைக்கிறா இந்த பனிரெண்டு சீடர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க தரையில் இருக்கிறாங்க ஏறத்தாழ ஒவ்வொருவரும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாங்க அவங்களும் எப்படி சாப்பிட்டாங்களான் திருப்தியாக சாப்பிட்டாங்களாம் ஒருவேளை செகண்ட் சர்வ் தேர்ட் சர்வ் என்று சொன்னால் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மூவாயிரம் பேருக்கு தலா இவங்க பந்தி வைத்ததாக எடுக்கலாம் பிரியமான எவ்வளவோ ஐந்தப்போ ரெண்டு மீன் அதை பிய்த்து ஐந்து அப்பத்தை பாதியாக பிச்சை பத்து பேர் கொடுத்துருப்பார் அதை ரெண்டு மீனை பிச்சு ரெண்டு பேர்ட்டை கொடுத்துருக்காரு பெரிய மாதிரி ஒவ்வொரு பாதி அப்பமாக பாதி அப்பமாக பாதி அப்பமாக வச்சுட்டு போகிறாங்க நான் யோசித்து பார்த்தேன் பத்து பேர் இருக்கிறாங்க ஐந்து அப்பம் ரெண்டா விற்கிறாரு பத்து பேர் கையில் கொடுக்க முடியும் அப்போ முதல்ல ஒருத்தருக்கு எத்தனை தான் வைக்க முடியும் ஒரு பாதி அப்பம் பாதி அப்பம் வச்சுட்டு ஃப்ளைட்டை பார்க்குறாரு பேச அப்போ இருக்குது ஆளுக்கு அந்த பாதி அப்பம் ஃப்ளைட்டை பார்க்குறாரு அப்பம் இருக்குது வச்சுட்டே போகிறாருங்க ஒரு ஆயிரம் பேருக்கு பேதர் வைக்கணும் பெண்டு நிமிர்ந்துருக்கும் குனிஞ்சு நிமிந்து குனிஞ்சு நிமிந்து குனிஞ்சு நிமிந்து இவன் ஆயிரம் பேருக்கு வைக்கிறதுக்குலாம் அவன் பாதி அப்பான் வச்சோன்னு சாப்பிட்டான் திரும்ப ஓடி வைக்கும் ஒரு வேளை ஒரு ஆள் ஒரு சின்ன பையன் அஞ்சு அப்பா சாப்பிட்றாங்கன்னா பெரிய ஆள் வண்ணாந்திரத்தில் ஒரு எட்டு அப்பம் சாப்பிட்ருப்பாரு ஐயா எட்டு அப்பான்னு சாப்பிட்டு பாருங்க நான் கணக்கு போட்டேன் பதினாறு முறை பேதில் குனிந்து நிமிந்து குனிந்து நிமிந்து அப்படி எத்தனை பேருக்கு ஆயிரம் பேர் இருக்கு யோவான் ஒரு ஆயிரம் பேர் இருக்குது பின்னால் ஒருத்தர் ஓடி 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 மீன் வச்சுக்கிட்டு வர்றார் அதுவும் மூணு நாள் பசிப்பட்டு நேர்ந்தவங்க எனக்கு 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 கேட்குறேன் ஓடி 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 வைக்க பிரியமானவர்கள் சாயங்காலம் ஆயிடுச்சு அற்புதம் ஒன்றுமே புரியலை முந்தைய வசனம் வாசியங்கள் இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீடர்கள் படவில் ஏறி நமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவங்களை போங்க போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க ஆ சீக்கிரம் டைம் எக்ஸ் போங்க போங்க அப்படின்னு துரிதப்படுத்தினார் இவர் மலையில் பின்னால் தங்கிட்டார் இவர் மேலே தங்கிட்டார் இவங்களை ஏசுவேன் நீங்கள் வாங்க வேறு படகும் கிடையாது இங்கே வாசிக்கிறோம் இதுதான் கடைசி படகு ஏ நீங்களும் வாங்க நீங்கள் என்ன தனியாக என்ன பண்ண போகிறீங்க படவில் வாங்க கீழே படுத்துக்கோங்க அப்படிலாம் கூட கூப்பிட்ட மாதிரி தெரியலை ரொம்ப ஜாலி மூடு அற்புதனா அது என்ன அற்புதமாக ஐந்து மீன் ரெ ஐந்து அப்போ ரெண்டு மீனை வைத்துக்கிட்டதில் பத்தாயிரம் பேருக்கு இவங்க போஜனம் கொடுத்துட்ருக்காங்க எப்படி சர்வ் பண்ணாங்கன்றெல்லாம் முடிய தெரியலை பிரியம்மாள் ரொம்ப உற்சாகமாக போகிறாங்க நம்முடைய வாழ்க்கைன்னு அப்படி தான் சில வேல்டு பிரமிக்கத்தக்க அதிசயங்களை காணப்பண்ணுவோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வோம் நம்மை கொண்டு கற்றுகிற பெரிய காரியங்களை செய்வோம் நம்ம தான் அந்த ஃபீல்டில் இருக்கிறோம் நம்மை கொண்டு கற்று செய்கிற அந்த காரியம் பயங்கரமாக இருக்கும் யோசித்து பார்த்தா மூளை கெட்டவேட்டாது சந்தோஷமாக போயிட்டுருக்குறோம் இப்போ படலில் உட்காந்து அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறாங்க பேதம் என்னப்பா இது என்னென்ன ஒன்றும் புரியலை நான் வச்சுக்கிட்டே இருக்கேன் வந்துக்கிட்டே இருக்கு வச்சுக்கிட்டே இருக்கேன் வந்துக்கிட்டே இருக்கப்பா ஒன்றும் புரியலையே சந்தோஷமாக பேசிகிட்டு போகிறாங்க இப்போ படகு கெடுத்துட்டா நடுக்கடலுக்கு வந்துடுச்சு பிரியமானவர்களே நடுக்கடல் என்று அவங்க சொல்கிறது இன்றைக்கி நம்முடைய நிலையில பார்த்தால் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் ஆறு ஏழு கிலோமீட்டரை அவங்க பயணிச்சிட்டாங்க கடலில் படகு பைக்கில் இல்லை அதை வச்சு யோசிக்க முடியாது படகுல ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் கடலில் பயணிச்சிட்டாங்க ஒரு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு பிறப்பிட்டுருந்தாங்கன்னா பிரியமானவரில் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்துட்டாங்க இன்னொரு ஆறு கிலோமீட்டர் அக்கறை போய் சேர்ந்துருவாங்க ஆனால் இப்போ திடீர்னு இதுவரைக்கும் சாதகமாக இருந்த காற்று திடீர்னு பாதகமாக மாறிட்டு நம்பர் ஒன் சாதகமாக இருந்த காற்று பாதகமாக மாறிடுச்சு எனக்கு ஒரு அருமையான தேவனுடைய தாசனை தெரியும் அவருடைய முன்னாள் தொழில் சாராயங்காய்ச்சல் தொழில் அவர் இறந்துட்டார் சாராயங்காய்ச்சல் தொழில் சாராயங்காய்ச்சது மாத்திரமில்லை அடிதடிக்கெல்லாம் முதல் ஆளாக நிற்பாராங்க பிரியமானவர்களே அவர் வீட்டில் எப்போதும் தலைக்கு மேலே ஒரு வேல் கொம்பு தலைக்கு மேலே ஒரு வேல் கொம்பு வச்சுருப்பார் நல்லா தண்ணி அடிச்சுட்டு அடித்தடி சண்டைக்கெல்லாம் போயிட்டு இத்தனை மணிக்கு அவர் வருவார்னே தெரியாது பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி எப்பவும் வருவார் வந்து ஒரு தட்டு தான் தட்டுவார் கதவை ஒரே ஒரு நாக்கு அந்த ஒரு தட்டு தட்டும்போது மனைவி திறக்கலைன்னா அன்றைக்கி அவ்வளோதான் மனைவிக்கு அப்போ அவர் வரும் வரைக்கும் அவங்க முழிச்சிருக்கணும் இல்லைன்னா பிறந்தநாள் கொண்டாடிடுவார் இது அவர் வைத்து கொண்டே அவங்க மனைவி சொன்ன கதை தலை ஒரு தட்டு தட்டுனாலும் அவர் திறக்கணும் திறந்துட்டு இவருக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அவருக்கு பின்னாலேயே வெயிட் பண்ணணும் முன்னால் கூட வந்து நிற்கக்கூடாது உள்ளெல்லாம் போய் ஒரு வேலை செய்யக்கூடாது ஓ ம் அப்படின்னா தண்ணி வரணும் ம் அப்படின்னா குழம்பு ஊற்றணும் வயதெல்லாம் பேச மாட்டார் பின்னாலேயே நிற்கணும் நல்லா ஆண்டு ஆனால் அந்த அம்மா ஒரு நல்ல பக்தி உள்ள அம்மா அழுது 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 ஜபிக்கிறார் அழுது அழுது ஜபிக்கிறேன் விசுவாசத்தோடு ஜபிக்கிறேன் அவங்க ஜபத்தினால இவர் ரட்சிக்கப்பட்டார் ரெட்சிக்கப்பட்டு மரணம் மாதிரி ஊழியம் 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 அழைய ஆரம்பித்தார் ஊழியம் ஊழியம் அலைய ஆரம்பித்தார் அவருடைய தொழில் தையல் தொழில் ஆனால் ஊழியத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தார் அவங்க பாஸ்டரோட நைட் ப்ரேயருக்கு போகிறது இங்கே போகிறது அங்கே போகிறது அவர் சொல்லி சொல்லி சரிப்பாரு ஒரு ப்ரேயருக்கு போயிட்டு வர்றாரான் அங்கே வீட்டில் ஓ ஏன் எவ்வளோ லேட்டாக வரேன் அப்படிங்கிற ஒரு நாள் அந்த பாஸ்டரோட ஒரு கிராம ஊழியத்துக்கு போகிறார் ஏ வேலையை பார்க்காம ஏன்னா ஓழியம் ஓலியம் சுற்றுற அவர் சொல்கிறாரு நான் குடிச்சிட்டு வரும்போது எனக்கு பயப்படுவா இப்போ கேட்குறா ஓ எங்கே போய்ட்டு வரங்கிறா பிரியம்மா நபர்களே ரெண்டு பேரும் பிற முன்னேற ஊழியத்துக்கு வந்தாங்க கதை நல்லவ சில வேலைகளில் நமக்கு சாதகமாக இருந்த காற்றை பாதகமாக மாற ஆரம்பிச்சு பாதி வழியில் நம்ம ரட்சிப்புக்கு நம்ம ஊழியத்துக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப சாதகமாக இருந்த சூழ்நிலை திடீர்னு பாதகமாக மாறி இவங்க தானே இந்த மாதிரி உற்சாகப்படுத்தினாங்க இப்போ என்னன்னா இவங்களே நமக்கு எதிராக இருக்காங்களே வரும் பிரியமான கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்ட யோவானே இன்னும் எல்லாம் ஞானஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தடை பண்ணான் தடை வரும் பிரிய மல்லக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மையமே உண்டாவது காற்று எதிர்காற்றுன்றல்ல எதிர்மறான காற்று பாதகமான இந்த காற்று சாதகமாக இருந்த காற்று பாதகமாக மாறிடுச்சு சுழல் காற்று சுற்றி 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 அடிக்குது சுற்றி சுற்றி அடிக்குது இரவு நேரம் கடல் கொந்தளிக்குது இருள் சூழ்ந்துருக்குது இயேசும் கூட இல்லை இயேசு நம்ம இடத்துல வந்து ஏதாவது உதவி செய்யணும்னு விரும்பினா அதுக்கு இந்த பக்கத்தில் வேறு படகும் கிடையாது கடைசி படகு இவங்க படகுது எல்லாம் கன்வென்ஷன் கூட்ட முடிந்து அவங்கவுங்க படகுல போயிட்டாங்க அந்த வனாந்திரத்தில் இருந்து கடைசி படகு இவங்க படகு இப்போ வேறு படகும் இக்கரையில் கிடையாது இயேசு வர வேண்டும் என்று நினைத்தாலும் வந்து உதவுவதற்குரிய ஒரு சூழ்நிலை இல்லை பிரியமானவர்களை கிட்டத்தட்ட காலையில் மூணு நாலு மணி வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க ஒருவேளை ஒரு ஆறு ஆறரை மணிக்கு பிறப்பிட்டுருந்தாங்க ஆறு ஆறரை மணிக்கு பரப்பிட்ருந்தாங்கன்னா பிரியம்மான ஏறத்தாழ ஒரு ஒன்பது மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சோங்க பயணிக்க ஆரம்பித்து இனி அக்கறை போய் சேர்வோம் என்ற நம்பிக்கை இல்லை பௌழி வாழ்க்கையில் அப்படி வந்தது தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையை அற்றவர்களாய் இனி ஒரு வாழ்க்கை இருக்குது எந்த நம்பிக்கை இல்லை ஆனாலும் புகழ் கத்தருடைய ஊழியர்காரன் சொல்கிறான் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாமல் மருத்துவரை உயிரோடு எழுப்புகிற தேவன் பேரில் நம்பிக்கை இருந்தோம் இதில் தொலைஞ்சோம் இதில் இனி தப்பி பிழைப்போம் இனிமேல் கத்தர் காப்பாற்றுவார் கர்த்தர் வழி தரப்பார் என்றெல்லாம் இல்லை தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அச்சு போயிட்டு ஆனாலும் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் பின்னால் உயிரோடு எழுப்புவார் அப்படின்னு அவர் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருந்தோம் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களை மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தோம் ஆனாலும் ஆண்டவர் தப்பு வித்தார் இனிமேலும் தப்பு விற்கிறார் பிரியமால் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்தது இதற்கு மேலே அடுத்த ஸ்டெப் போக முடியாது சூழ்நிலைகள் வரும் எந்த சூழ்நிலைகள் வரும் பிரியம்மார்களுக்கு அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக முறையில் ஒரு சிலர் அறிந்திருப்பீர்கள் ஒரு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி திடீர்னு பயங்கரமான ஒரு செஸ்ட் பெயின் வந்தது இரவெல்லாம் தூங்க முடியவில்லை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கத்துடைய ஊழியத்தை நிறைவேற்றினேன் பகல சற்று இழைப்பாடுதலாக இருந்தது இரவில் வேண்டுமாக நெஞ்சுவரி ஒரு காலகட்டத்தில் அது என்ன என்று புரிந்து கொண்டேன் மருத்துவர்கள் உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனாலும் தொடர்ந்து அந்த ஊழியத்தினாலே கட்டளை கிருபியை பற்றி கொண்டு ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டு வந்தேன் ஒரு மாதம் கடந்து விட்டது பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று நினைக்கிறேன் ஒரு சபையில் மூன்று நாள் தொடர்ந்து கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட்டம் சபையில் உள்ள மூன்று ஆராதனைகள் தொடர்ந்து ஒரு சிறப்பு கூட்டம் அதை முடிச்சிட்டு மாலையில் அங்கே போயிருக்கிறேன் அன்றைக்கு அந்த கூட்டத்தினுடைய தலைப்பு லாஸ்ட் சாப்டர் கடைசி அத்தியாயம் லாஸ்ட் சாப்டர் கடைசி அத்தியாயம் என்ற தலைப்பிலே செய்தி கொடுக்க ஆரம்பிக்கிறேன் தெளிவாக என்னோடு பேசுகிறது போல ஒரு சத்தியத்தை கேட்கிறேன் இதுதான் உன்னுடைய லாஸ்ட் சாப்டர் இதான் நீ செய்கிற கடைசி செய்தி என்று பிரியமானவர்கள் இதுதான் கடைசி செய்தி என்ற உடனே இன்னும் வயலாக்கியத்தோடு கூட பேசினேன் தாங்கியது அன்றைகிற ஒரு மேசி வெற்ற முடிந்தது என்று நினைத்தேன் முடிந்தது என்று நினைத்தேன் இன்னும் கத்திரிய கருவையினாலே தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் குடும்ப உறவுகளில் சபை காரியங்களில் முடிந்தது இதுக்கு மேலே முடியாது ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் மருத்துவரை உயிரோடு எழுப்புகிறதேவன் அன்றைக்கு நமக்கு ஏதாவது செய்வார் அப்படின்லாம் நம்ம யோசித்துருக்குறோம் இதுக்கு மேலே இந்த குடும்ப வாழ்க்கை முடியாது இதற்கு மேலே இந்த பெண்ணோட வாழ முடியாது இந்த கணவனோட வாழ முடியாது இந்த குடும்பத்தில் வாழ முடியாது இந்த ஊழியம் செய்ய முடியாது இந்த சபையில் இருக்க முடியாது முடிஞ்சது எல்லாம் பிரியமானவர்களுக்கு அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்ம முடிந்தது என்று நினைக்கும்போதும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடப்பிக்கிறார் தண்ணீர் மேலே நடந்து வந்து தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறோம் பிரியம்மா அந்த வேத பகுதியில் எனக்கு ரொம்ப பிடித்தது பேதுருவை நடக்க பண்ணினார் பேதுரு நடந்த ஒரு இடத்துல போகிறான் ஏதோ காற்றை பார்த்தான் அலையை பார்த்தான் ஐயோ மடிந்து போகிறேன் என்று சொன்னான் ஏசு கரம் நீட்டி தூக்கினார் என்றெல்லாம் பார்ப்போம் அது வரைக்கும் நடந்தான் எத்தனை எட்டுகள் எடுத்து வைத்து நடந்தான் என்று தெரியவில்லை ஒரு பத்து எட்டு இருபது எட்டு வைத்திருப்பான் நடக்கிறான் பிரியம்மா நூலே அது மாத்திரமல்ல இயேசு கரம்பிடித்து விட்ட பிறகு படகுக்கு இரண்டு பேரும் நடந்து இயேசு தூக்கிக்கிட்டு வரல இயேசு நாமத்தில் சொல்கிறேன் இயேசு நாமத்தில் இயேசு உங்களுக்கு நம்மை வெளிப்படுத்துகிறார் என்றல்ல தண்ணீரின் மேலே நம்மை நடக்க பண்ணுவார் பிரச்சனைகளின் மேலே கஷ்டங்களின் மேலே எந்த காற்று நம்மை அமிழ்த்து விடும் என்று நினைத்தோமோ அந்த காற்று நம்ம காலுக்கு கீழே வரும் எந்த கடலில் நாம் அமிழ்ந்து போவோம் என்று நினைத்தோமோ அந்த கடல் நம்முடைய காலுக்கு கீழே வரும் நாம் நடந்து போவோம் ஏதோ தண்ணீரில் அமல்தான் கருத்தை தூக்கினார் உண்மைதான் திரும்பவும் நடந்து திரும்பவும் நடந்து கதடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமையோட இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன் அன்றைக்கு அப்போ சொல்லுடைய வாழ்க்கையிலே திருத்தொண்டர்களுடைய வாழ்க்கையில் வந்த இரவு நம்முடைய வாழ்க்கையிலே வரும் இதற்கு மேலே போக முடியாது என்று நினைப்பு பாத சாதகமாக இருந்த சூழ்நிலை பாதகமாக மாறும் சுற்றி சுற்றி அடிக்கும் எல்லாம் இருளாய் தோன்றும் கத்தர் நம்மை அலையின் மேல் காற்றின் மேல் கடலின் காற்றை எதிர்த்து கடலின் மேல் நம்மை நடக்க பண்ணுவார் கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது இன்னொரு முக்கியமான இரவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு இரவு மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் என்றால் யார் திருத்தொண்டர்கள் எல்லாரும் பதினோரு பேர் திருத்தொன்றர்கள் எல்லாரும் இடரல் அடைவீர்கள் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் மார்க் இருபத்தாறு முப்பத்தி நான்கு இதை வாசிக்கிறோம் இந்த ராத்திரி நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் ரொம்ப ஒரு நெருடலான வேத போகுது பிரியமான நம்ம இடல் அடைவோம் நம்ம இடரல் அடைவதே இயேசுவின் நிமித்தம் என்றால் எப்படி இருக்கும் இரட்சக நிமித்தம் இடரல் அடையும் இரவுகள் நமக்கு உண்டு பிரியமானவர்களே இப்போ ஒரு கேள்வி இருக்குது நம்பி ஊழியத்துக்கு வந்துட்டு இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க இயேசுவே சொல்ற இப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு நான் போ போறேன் ஏன் தேவன் அவரை காப்பாற்ற மாட்டாரா இவர் நீதிமான் தானே மூன்று வருஷம் இவரோட பழகி இருக்கிறோம் நன்மை சேகிறவராகவே சுற்றித் திரிந்தார் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்தருந்தார் இவருக்கேன் இந்த பாட உண்மையாகவே தேவன் இவர் பேரில் பெரியமா இருக்கு இல்லையா தேவன் இவரை கைவிட்டார் தேவன் ஒரு இருப்பார் ஆனால் இப்போ தேவன் ஆச்சரியமாக இவரை காப்பாற்றணுமே படத்தில் நம்ம என்ன பண்ண போறோம் இவரை நம்பி உளியத்துக்கு வந்துட்டோம் அவர் நினைத்தா இப்போ இந்த அற்புதம் செய்ய முடியாதா அன்றைக்கி அவர் ஐந்தை பற்றி ரெண்டு மீனிங்க கொண்டு பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டார் காற்றையும் கடலையும் வார்த்தையினால் அடக்குனார் மரித்தோர் உயிரோடு இப்போ சி பூம்பா அப்படின்னோன்னு அப்படியே சத்துருக்கெல்லாம் சிதறுண்டு போனால் நல்லா இருக்குமே நம்மெல்லாம் சிதறுண்டு போகிறோம் சத்துரு சிதறண்டு போனோம் இவரை பிடிக்க வர்றவன் இவரை அடிக்க வர்றவன் அவெல்லாம் செதறி போனால் வல்லமையை பார்க்க முடியும் மேய்ப்பனை பட்டுவே நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இன்றைக்கு நீங்கள் எல்லாம் என்னை மட்டும் இடல் அடைவீர்கள் என்று சொல்கிறாரு பிரியமானவர்களே ஒரு ஆள் அவர் கூட இல்லை பேர் தூரத்தில் பின்பற்று தூரத்தில் பின்பற்றுறோம் பேதர் மீதி ஒன்பது பேர் எங்கே போனாங்கன்னே தெரியாது யோவான் மாத்திரம் பிக்க நல்லா பக்கத்தில் நிற்கிறோம் மற்றவங்களா என்னன்னாங்க ஓசன்னா ஓசன்னா ஓசனான்னு சொன்னாங்களே அந்த கூட்டம் எங்கே போச்சுது இந்த லாசுவே மறித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்புனர லாசர் எங்கே இருக்கேன் இப்போ அந்த ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்தார்ல அந்த குரலன் எங்கே அந்த ஒரு முடமை அந்த முடவே அப்படியே மான் போல் துள்ளி குதித்து எலும்பு நான் ஓடுனே சாடுனானே அந்த முடவன் எங்கே அந்த ஒரு குருடன் பரிசேர் வேத பக்டெல்லாம் பெருசாக பெருசாக சொன்ன நாம நான் அன்றைக்கு குருடு நான் இருந்தேன் இன்றைக்கு காண்கிறேன் இவர் தான் எனக்கு பார்வை கொடுத்தாருன்னு சொல்லி டயலாக் பேசுனேன்னா உன்ன எங்கே ஒரு ஆள் கூட இருக்க மாட்டேங்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க அற்புத அடையாளங்களை பார்த்தவங்கெல்லாம் எல்லாம் கூட இருப்பாங்கலாம் நினைக்காதீங்க என் ஊழியத்தில் பார்த்துருக்குறேன் வாழ்க்கையில் எத்தனையும் அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல் நடந்திருக்கு நெடுகவே அவங்க நம்ம கூட இருக்காங்க இருப்பாங்க என்றெல்லாம் சொல்ல முடியாது அதிலும் அநேகர் நாம் கஷ்டப்படும் போது கூட நிற்க மாட்டார்கள் பிரியமானவர்கள் என்ன ஆண்டவர் எப்படி ஒரு சூழ்நிலை அடுத்த என்ன பண்ணுறது பிரியமால் இயேசுவின் நிமித்தம் அழைப்பின் நிமித்தம் நம்ம இடல் அடைகிறோம் அவரையே அவர் காப்பாற்ற முடியல அவர் என்னை காப்பாற்றுவாரா பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்றால் பட்ட மரத்துக்கு என்ன பாடு அவங்களால முடியல இவங்களால முடியல நான் ஒரு சாமானியமான ஒரு சின்ன ஊழியக்காரன் என்னால் என்ன முடியும் அவங்களாம் இன்றைக்கி உலகத்துக்கு உலக வேஷத்துக்கு சரண்டர் ஆகிட்டாங்களே இல்லைன்னா தப்பா நான் மாத்திரம் வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு பிடிச்சிட்ருக்கேன் அவங்களுக்கெல்லாம் வார்த்தை தெரியாதா மறுதளிப்பார் பேதர் மறுதளிக்கிறோம் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறோம் எப்படி சபித்தார் எப்படி சத்தியம் பண்ணார்னு தெரியலை நான் இப்படியாக யோசிப்பேன் தவறாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கணும் பேதரும் மன்னிக்கணும் அவர் எக்கேடும் கெட்டு போட்டு நாசமாக எனக்கு என்ன வந்துச்சு சத்தியமாக எனக்கு தெரியாது ஐயோ நாவல் கூட இல்லை சபிக்கிறோம் சத்தியம் அனுக்கிறோம் பிரியம்மன் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது மூன்றரை ஆண்டுகள் இயேசுவோடு கூட உண்டு உறங்கி ஊழியம் செய்து வந்தவர் துண்டைக்கான காணும் என்று ஓடுகிறார் அப்படி மறுதளிக்க முடியுமா நாம் பிரியம்மா நபர்கள் சாதாரணமாக உலகத்தில் பார்க்குறோம் அன்றைக்கு எப்படி இயேசுவை விட்டு மறுதளித்து சிதறி போனார்களோ இயேசுதான் இன்றைக்கு சத்தியம் இன்றைக்கு சத்தியம் அவர்தான் சத்தியம் அன்றைக்கு எழுத்தின்படியே இயேசுவை விட்டு சிதறி போனது போல இன்றைக்கு அநேக திருத்தொண்டர்கள் நெருக்கங்கள் வரும்போது சத்தியத்தை விட்டு சிதறி போகிறார்கள் மூன்றரை ஆண்டுகளாக சத்தியத்தை அறிந்தவர் முப்பது ஆண்டுகளாக சத்தியத்தை அறிந்தவர் ஏதோ ஒரு உலகத்தின் நெருக்கம் உலகத்தின் ஆசை வருகிறது அவங்க அறிந்த சத்தியத்தை விட்டு சிதறி போகிறார் அன்றைக்கு இயேசுவை விட்டு சிதறி போகிறது என்றால் இன்றைக்கு சத்தியத்தை விட்டு சிதறி போவது இயேசுதான் சத்தியம் சத்தியத்தை விட்டு சிதறி போகிறார் சத்தியம் 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 என்றால் அலைந்தவர் பிரியமானுடைய கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டார் ஒரு அருமையான பரிசுத்தமான் ஒரு சிறு கதை சொல்லும் ஒரு நாள் ஒரு இரவு நடன விடுதியிலே ஒரு பெண் நிர்வாண நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாள் எல்லாரும் அவள் மேல் பல ஆசை வார்த்தைகளை சொல்லுகிறாள் ரூபாயெல்லாம் தூக்கி தூக்கி அவள் மேல் எறிகிறார்கள் பெரியமாலே அப்படி நடனமாடி முடிக்கும்போது ஒரு அங்கேருந்து ஒரு பணக்கார வாலிபன் அவளை கூப்பிடுகிறான் வா என்று நான் உன்னோடு நிறைவே செ வேண்டும் என்று அவள் வந்து உட்காருகிறாள் நீ என்னோடு வருகிறாய் உனக்கு ஐம்பது ரூபாய் தருகிறேன் என்கிறான் உனக்கு ஐம்பது நாயிரம் ரூபாய் தருகிறேன் என்கிறான் அவ சற்று யோசித்து விட்டு சரி வருகிறேன் அப்படிங்கிறான் இவன் கொஞ்சம் அவன் முகத்தை பார்த்துட்டு சொன்னான்னா ஐம்பது ரூபா தர்றேன் வர்றியான் அவளுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு வாட் யூ திங்க் அபவுட் மீன் என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கர்ஜித்தாளான் அப்போ இவன் சொன்னான் ஒன்று தப்பாக நினைக்கல நீ விலை மாது காசு கொடுத்தா வருவாய் என்று தெரியும் ஐம்பது நாயிரம் ரூபாய்க்கு வருவாயா ஐம்பது ரூபாய்க்கு வருவாயா நீ என்ன ரூபாய்க்கு வருவா என்று தான் நான் பார்க்கிறேன் என்று சொன்னான் பிரியமானவர்களே இந்த கதைக்கு பின்னாலே ஒரு உண்மை சம்பவம் உண்டு இந்த சகோதரன் நான் நகை விஷயத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருப்பார் ஒரு செயினாவது போட்டுக்கோங்க ஒரே ஒரு செயின்ங்க அடையாளத்துக்கோ அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அப்படி ரொம்ப வைராக்கியம் பாராட்டினவ ஒரு ப்ரப்போசல் வந்துச்சு பத்து சவரம் தாரோன்னாங்க கர்த்தர் நடத்துகிறார் அப்படின்னு கதையாக சொல்லவில்லை நான் அவரை அறிவேன் கர்த்தர் நடத்துகிறார் பெரியவர்கள சத்தியத்தை நிமித்தம் இடல் அடைவார் இயேசுவை நிமித்தம் இடல் அடையக்கூடிய இரவுகள் வரும் அடுத்தால என்ன செய்யறது ஏன் இப்படி நடக்கு இயேசுவை நம்பினமே சத்தியம் சத்தியம்னு போனோமே இன்றைக்கு நம்ம வெறுங்கையா இருக்கிறோமே பிரியமானவர் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது இயேசு கூடவே மூன்றரை ஆண்டுகள் ஊழியம் செய்து அடையாள அற்புதங்களை பார்த்த திருத்தொன்றுடைய வாழ்க்கையிலையும் இடரல் அடையக்கூடிய இரவு இயேசு வினுமித்தமே இடரல் அடையக்கூடிய இரவு நம்முடைய அழைப்பு சத்தியம் பரிசுத்தம் நம்ம கற்றுக்கொண்ட உபதேசம் எல்லாவற்றிலையும் அடையக்கூடிய இரவுகள் உண்டு அவங்க எப்படி இருக்காங்களே இவங்க எப்படி இருக்காங்களே இவங்க கூட கடவுள் அவங்க கூட கடவுள் இது சரியாது தப்பா பிரிய கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது கத்தர் நமக்கு கொடுத்த வெளிச்சத்திலே சத்தியத்தில் இடர்கள் அடையாமல் உறுதியாக இருக்க வேண்டும் கத்தர் நமக்கு கருவி செய்கிறார் நான்காவது அவளுடைய வாழ்க்கையில் வந்து இன்னொரு இரவு பிரியமான இந்த மூன்றாவது இரவுக்கு ஆங்கிலத்தில் நைட் வே ஸ்டம்ப்ளிங் அது சேவியர் நைட் வேன் ஸ்டம்ப்ளிங் அது சேவியர் இரட்சக நிமித்தமே நாம் எடுதல் அடையக்கூடிய இரவு நான்காவதாக பிரியமானவர்களே அப்போஸ்தலர் ஐந்து பத்தொன்பது அப்போஸ்தலர் ஐந்து பத்தொன்பது கர்த்தனுடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து பிரியமானவர்களே கடும் காவலில் வைக்கப்பட்டிருக்கும் இரவு நைட் வேர் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் நைட் ஆஃப் த லாக்டவுன் சொல்லுவோமே லாக்அப் இது லாக்டவுன் அவங்க லாக்அப்பில் இருக்காங்க காவலில் வைக்கப்பட்டிருக்கேன் இது ஒன்றும் அவங்களால செய்ய முடியலை அவங்கள்ட அபிஷேகம் இருக்குது வரங்கள் இருக்குது இப்போ ஒன்றும் செய்ய முடியல முடவை நல்லா எழுப்புனாங்க துள்ளி குதித்து நடந்தா இப்போ ஒன்றுமே பண்ண முடியலை கடும் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறேன் கடும் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறேன் பிரிய மாணிகளுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது நடிகவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கதவுகள் அடைக்கப்பட்ட அனுபவம் உண்டு சிறை வைக்கப்படுகிற அனுபவம் உண்டு இசிறவேல் ஜனங்கள் எகிப்திலே சிறைப்பட்டிருந்தார் எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டிருந்தது அவங்க இஷ்டப்படி வாழ முடியாது தெய்வத்தை தொழ முடியாது ஆராதனைக்கு கூட முடியாது யோசிப்பு சிறை வைக்கப்பட்டிருந்தது வனாந்திரத்தில் இசிறவேல் ஜனங்கள் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அது ஒரு சிறையிருப்பின் அனுபவம் பிரியமாவில் மீதியான இடத்துல சிறுவயல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனார் அசுரியாவுக்கு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார் யூதாவின் மனாந்தரத்தில் தாவிது சிறைப்பட்டு பவுலும் சீலாவும் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அவங்க மகோதென்யாவுக்கு கத்தருடைய தூ கத்தருடைய ஒரு தரிசனம் கண்டு ஒழியத்துக்கு போனார் சொப்பனத்திலே மக்கள் தோனிய மனுஷன் ஒரு வந்து அவளை கூப்பிடுகிறதாக தரிசனம் கண்டு பிரியமானவர்களே அவங்க அந்த பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போன கர்த்தர் தான் அவங்களை அந்த ஊழியத்துக்கு அனுப்பினார் கர்த்தர் அவர்களை அந்த ஊழியத்துக்கு அனுப்பிடுனோ அந்த இடத்துல அவங்களுக்கு இப்போ பயங்கரமான பாடுகள் எதிர்ப்புகள் கல்லால் எரி உண்டு ஜெயிலில் தூக்கி போட்டு அவங்க கால்களை தொழுமரத்தில் மாட்டியிருக்கிறாங்க ரெண்டு காலம் இப்படி மாட்டப்பட்டிருக்கு இப்படி திரும்பி இப்படி திரும்பி கூட படுக்க முடியாது முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்குது காவல் வருது ஆண்டவர் தான் சொல்லி அவங்க படகுல போனாங்க ஆண்டவர் தான் சொல்லி பட்டணத்துக்கு வந்தாங்க ஆண்டவர் தான் நடத்துனார் ஆனால் இங்கே இப்படிப்பட்ட ஒரு ஈரவு கடும் காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க அப்போதுல காவலில் வைக்கப்பட்டிருந்தாங்க பேதரு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் பத்மதீவில் யோவான் சிறை வைக்கப்பட்டிருந்தார் பிரியம்மா நம்முடைய வாழ்க்கையில் கதவுகள் பூட்டப்பட்ட சூழ்நிலை வரும் கதவுகள் பூட்டப்பட்ட சூழ்நிலை வரும் அதனால் கத்தர் கைவிட்டார் என்ற பொருள் அல்ல அதனால் கத்தர் நம்மை கைவிட்டார் என்ற பொருள் அல்ல ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு விதமான அதிசயத்தை நடைபித்தார் வனாந்திரத்தில் தாவீது கத்தோடைய வல்லமையும் மகிமையும் காண்கிறார் சிறையிருப்பிலேருந்து யோசிப்பு கத்த தன்னுடைய வல்லமையை வழங்க பண்ணுகிறார் எகிப்தின் சிறையிருப்பில் வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு விடுதலையை தடுக்கிறார் பவுலும் சீலாவும் பாடி துதிக்கும் போது சிறைச்சாலையின் கதவுகள் அதிருகின்றன ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த இருந்து ஒரு விடுதலையே ஒரு பாடத்தை அவர்களை கொடுக்குறோம் இந்த சிறையிருப்பு சிறையிருப்பு என்பது நாம் கிரியை செய்யக்கூட முடியாத ஒரு ஆக்கால் அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் மாத்திரமல்ல ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் பூட்டப்பட்டிருக்கிற நாட்களை குறித்து சுரந்து போகாது ஹீ ஸ்டில் இன் கண்ட்ரோல் ஹீ ஸ்டில் இன் கண்ட்ரோல் அவர் தான் கண்ட்ரோலில் இருக்கிறார் இது அவருடைய கண்ட்ரோலை மீறி பூட்டவில்லை பிரியமானவர்களே ஒருவேளை நம்முடைய சரீரத்தை சிறை வைக்கலாம் நம்மை நம் தத்துவத்தை யாரும் சிறை வைக்க முடியாது ஒரு சில இடத்துல சொன்னார்கள் சபையெல்லாம் இருக்கு ஒரு சபையும் இருக்கு ஆராதனை ஸ்தலங்கள் வழிபாட்டு தலங்கள் ஜனங்கள் கூடி வர வேண்டாம் என்பதற்காக தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆராதனை ஸ்தலங்கள் ஓடி இருக்கின்றன பிரியமான பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது இன்றைக்கு எத்தனையோ வசதி வாய்ப்புகளை கத்தை தந்திருக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக முழுமையாக சிறைபட்டு கேட்கப்பட்டு போனாலும் அது முடிவல்ல பிரியமானவர்களே நைட் வ டோஸ் ஆர் க்ளோஸ் த வி கேன் சி காட்ஸ் மிரக் த வி கேன் சி காட்ஸ் மிரக் அங்கதான் தான் அந்த ஜெயிலில் ஞானஸ்தான் எடுக்கிறத நம்ம பார்க்கலாம் அங்கதான் நம்ம பார்வோனுக்கு முன்பாக மகிமையாக கொண்டு நிறுத்தப்படுகிறதை பார்க்கலாம் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்னும் ஒரு ஊழியருடைய வாழ்க்கையிலே திருத்தொன்றுடைய வாழ்க்கையில் வந்து இன்னொரு சிறை இருப்பு இரவையும் குறித்து நான் சொல்லி உங்களுக்காக செபிக்கிறேன் வாசியுங்கள் மத்தேயு பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசம் மத்தேயு பன்னிரெண்டு நாற்பது இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் பிரியமானவர்களே இங்கே மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் தாழ்வடங்களில் இருக்கிற மூன்று இரவுகள் அந்த மூன்று இரவுகளும் திருத்தொண்டர்களுக்கு எப்படி இருந்தது அந்த மூன்று இரவுகளும் திருத்தொண்டர்களுக்கு எப்படி இருந்தது என்று நான் யோசித்து பார்த்தேன் எப்படி இருந்திருப்பாங்க பிரியமானவர்களே இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்க ஒம்பது பேர் காணாமல் போயிட்டாங்க துண்டைக்கானு துணியைக்கானுன்னு ஓடி போயிட்டாங்க பேதர் தூரத்தில் பின்பற்றி வந்தால் எங்கே நின்றான் என்று தெரியலை யோவான் மாத்திரம் கூப்பிடு தூரத்தில் நிற்கிறார் இயேசு மறித்தார் ஒருவராகிலும் அந்த பிரேதத்தை கிளைம் பண்ணலை கிளைம் பண்ண வேண்டாங்க அடிப்படையில் ஒரு அரிமத்தி ஊரானாகிய யோசிப்பு ஒரு அந்தரங்க சீசன் அவன் போய் அந்த பிரேதத்தை வாங்குகிறான் ஒரு ராத்திரி இயேசுவை பார்க்க வந்த நிக்கோதயமும் கூட நிற்கிறான் அதுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்கிறார்கள் ஒரு மூன்று பெண்கள் கூட நிற்கிறாங்க இந்த ஒருவரை கூட காணுமேங்க நான் முன்பு சொன்னது போல் லாசர் எங்கே போனேன் லாசர் எங்கே போனேன் பிரியம்மாளே அந்த குஷ்டரோக சோகமாச்சி ஒருத்தருக்கு அவர் எங்கே அந்த ஒரு ஆள் திம்மீர்வாதத்தில் முப்பத்தெட்டு வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தால் ஏசு ஒரு மிரக்கல் பண்ணார் பார்த்திங்களா அவனு எங்கே காணும் அவர் எங்கே காணும் ஏ காண போயிட்டாங்க இவங்கெல்லாம் பிறவியிலேருந்து குருடனாக இருந்தவன் பிறவியிலேருந்து சப்பானியாக இருந்தவன் அம்மா அந்த நாயினூர் விதவியினுடைய பையன் அவன் வரலையா அவனும் இல்லையா கூட ஒரு தூரம் ஊரில் ஐயா ஃபஸ்ட்டு பிரதர் கூட ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க கூட ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க யாரோ ஒரு அறுமத்தி ஊராணாகி யோசிப்பாங்க வந்தான் மூணு பெண்களங்க நிற்கிறாங்க ஒரே திரண்டு வரும் நாடே திரண்டு வரும் என்றே அந்த பெரிய அப்போஸ்தலனுடைய அடக்காராதனைக்கு வந்தவங்க அஞ்சு பேர் தான் ஒரு ஐந்தாறு பேர் தான் இந்த அடக்காராதனையில் இருந்தார்கள் வேறு யாரும் அடக்காராதனை கூட வரல கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது எல்லாம் ஊடி போய் ஒளிஞ்சிகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு ஒரு இடத்துல இருக்க ஒரு வரலாற்று குறிப்பில் அப்படி தான் பார்க்குறோம் வரலாற்று குறிப்பில் அப்படி தான் பார்க்குறோம் பிரியமானவர்களே பயம் என்ன ஆகும்னு தெரியல ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூன்றாம் நாள் செய்தி வருது இயேசு வீரோடு எழும்பிட்டார் மகதில் நான் மரியாள் பார்த்தேன் அந்த எருசலேம் ஸ்திரிகள் பார்த்தாங்க வழியில் பேதலுக்கு அவர் வெளிப்படுறார் எல்லாம் சேர்ந்து ஒரு ரூமுக்குள்ளே வர்றாங்க இதுக்கடையில் அன்றைக்கி ஒரு பெரிய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது இந்த சீசர்கள்லாம் சேர்ந்து இயேசுடைய பிரேதத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க கல்லறையை திறந்து ரோம முத்திரையை உடைத்து காவலாளிகள் அடித்து விரட்டி இந்த சீட பசங்க தான் இயேசுடைய சரதத்தை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது புடுறா அவன் எங்கே இருக்கான் புடுறா புடுறா ஊரில் ஒரே கலக்கம் நியூஸ் பட படப்படன்னு ஸ்ப்ரெட் ஆகுது இதுவும் ஒருத்தர் பதிவு செய்கிறார் தோமா வெளியே இருக்கிறான் தோமா கேள்விப்படுறார் எல்லோரும் எழுதுறார் இருக்கட்டும் பெரிய மாளிகை யோசித்து பார்ப்போம் அந்த இரவுகள் அவங்களுக்கு எப்படி இருந்துருக்கும் அடுத்ததெல்லாம் என்ன செய்ய போகிறோம் மூன்று வருஷம் ஜெய் ஜெய் ஜெயின்னு இருந்துச்சு போகிற இடமெல்லாம் கூட்டம் வந்துச்சு இதில் வேற போட்டி யார் வலது பக்கம் இருப்பாள் யார் இடது பக்கம் இருப்பா யார் இதில் வந்து சீஃப் பாஸ்டராக இருப்பாள் யார் சீஃப் பாஸ்டராக இருப்பா யார் சூப்பரன்டெண்டிங் டெண்டிங் டெண்டிங் பாஸ்டராக இருப்பாங்க பாஸ்டர் பெருசா அப்போஸ்டலர் பெருசாக பிஷப்பு பெருசாக யார் இதில் பெருசு நம்மள யார் பெரியவன் எல்லாம் போச்சு இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்தால என்ன பண்ணுறது எப்படி வெளியே போகிறது எப்படி ஊருக்கு போகிறது எதிர்காலமெல்லாம் சூனியமாக இருக்குது இரவு வருங்க அடுத்தால ஊழியத்தை எப்படி கொண்டு போகிறது தெரியலை இந்த நாட்களில் சில ஊழியர்கள் மறித்து போனாங்க ஒரு வேளம்புள்ளே மனைவிமார் கலங்கி கொண்டிருக்கலாம் அடுத்தால என்ன சேர்றது பிரியமானவர்கள் சிலருங்களை விசுவாசிகள் சிதறி போனார் அடுத்தால ஊழியத்தை எப்படி கொண்டு போகிறது சில ஊழியர்கள் ஒரு வாடகை இடத்துல ஊழிய நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஒன்றரை ஆண்டு ஒரு ஆண்டுக்கு மேல சபை கூடி வர முடியலை இடத்துக்கு வாடகை கொடுக்க முடியலை இனி ஒளியத்தை எப்படி சேருது பிரியமான இயேசர் முன்பாக வந்து நின்று சொல்லுகிறார் ஷாலமலைக்கும் உங்களுக்கு சமாதானம் வளமான வாழ்வு வளமான வாழ்வு அப்படின்னு வாழ்த்துகிறார் இயேசு கைவிட மாட்டார் அன்றைக்கு பயந்து திகைத்து அந்த ஊழியர்களை கொண்டுதான் உலகத்தை கலக்குகிறவர்கள் இவர்கள் என்ற பெயர் வர வைத்தார் ஓர் இரவில் இரண்டு இரவில்ல மூன்று இரவுகள் அடுத்த என்ன செய்கிறது என்று தெரியவில்லை கதர் வழி திறந்து தந்தார் கதடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஒன்றும் வாய்க்கவில்லையே என்ற இரவுகள் வரும் முடிந்தது இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் முடியாது இதோடு தொலைந்தோம் என்று நினைக்கிற இரவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் ஏசு நம்மை அழைத்தார் இதான் சத்தியம் இதான் வசனம் என்றெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டோம் ஆனால் அந்த வசனத்து நிமித்தமே சத்தியத்தின் நிமித்தமே அழைப்பின் நிமித்தமே நாம் இடறி போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஒன்று செய்ய முடியாத அபிஷேகம் இருக்கிறது வரம் இருக்கிறது வசன வெளிச்சம் இருக்கிறது ஒன்று செய்ய முடியாதபடிக்கு காவலில் வைக்கப்பட்டது போல கதவுகள் பூட்டப்பட்டது போல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது போல சூழ்நிலை வரும் பிரியம்மாள் எல்லாம் அவற்றுக்குமே அடுத்து என்ன செய்கிறது என்ற ஒரு பயம் கலக்கம் நிறைந்த இரவு வரும் நம்ம ஓர்ந்த இயேசு நம்ம விட்டு போய்விட்டோம் நம்ம இருந்த இயேசு நம்ம விட்டு போய் அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை எப்படி நான் ஊரை ஃபேஸ் பண்ணுறது எப்படி ஃப்ரெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறது என்ற இரவு வரும் பிரியமர எல்லா இரவுகளையும் திருத்தொண்டர்கள் பார்த்தார் அப்போஸ்தலர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் பார்த்தார் ஏன் சொல்ல கைவிடவே இல்லை அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்த தேவன் என்னை தாழ்த்து சொல்லுகிறேன் ஒவ்வொருவரையும் கொண்டு நம்மை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நடப்பி பாராமேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் கத்திர்கொடுத்த வார்த்தைகளை பரத்தோட ஜபத்தோடு பேசியிருக்கிறேன் உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது ஆசீர்வாதமாக இருக்குமானால் இந்த செய்தியை இந்த சத்தியத்தை நீங்களும் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் கத்தோடைய கிருபை நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக கத்தர் சுத்தமானால் சீக்கிரத்தில் நம் கூடி வந்து தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள கத்தர் வழி திறப்பார்கள் நாம் ஜெபிப்போம் எங்கள் ஜீவம் இறக்கமுள்ள தெய்வாதிபதி இந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட கருத்து களத்துக்காக நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டுவரே உன்னுடைய திருத்தொண்டருடைய வாழ்க்கையில் எத்தனையோ இரவுகள் வந்தனையோ ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்தது ஆண்டவரை ஆனாலும் நிரவுளை கைவிடவில்லை ஆண்டவர் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிட்டு தப்பி பிழைத்தோம் தப்பி பிழைக்கிறோம் தப்பி பிழைப்போம் ஆண்டவரே இந்த ஜீவனோட நம்பிக்கைக்காக நாங்கள் மேஸ்தோத்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்ப குடும்பமாய் சபையாய் ஆசீர்வதிங்கிறார் நன்மை குறைபட விடாதீங்க ஆண்டவர் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் அவங்களுடைய பாவம் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து சீக்கிரத்திலே தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடும் தேசத்துக்கு சேமத்தை கட்டளை ஆண்டு இரக்கம் இரக்கம் பாராட்டும் ஐந்து கண்டங்களிலே உடைய இரக்கத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே ஐந்து கண்டங்களிலேயே உடைய இரக்கத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே ஐந்து கண்டங்களிலே உடைய இரக்கத்தை ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி கிருபைக்குள்ளேயே வைத்துக்கொள்ளும் அந்த ஒவ்வொரு ஊழியரையும் குடும்பத்தையும் சபையும் ஆசீர்வதியும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே நம்முடைய கத்திரி ஏசு கிறிஸ்தனுடைய கிருவை பிதாபாகிய தேவனுடைய அன்பும் பிரசுத்தாவியாண்ட அன்பின் அன்யுனி ஐக்கியமும் ஸ்நேகமும் நம்ம அனைவரோடும் கூட இன்றும் என்று கத்தோடைய வருகை மட்டுமா இருப்பதாக ஆமே ஆமேன் ஆமே ஆமே ஆமேன் சாலும் கத்தருடைய கிருவை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக கச்சித்தமானால் சீக்கிரத்தில் நம் ஒன்று கூடி இந்த கருத்துக்களத்தில் சந்திக்க கத்தல் கருவை செய்வாராக தொடர்ந்து எனக்காக எங்களுக்காக எச்சரித்துக் கொள்ளுங்கள் ஆமே